ஏற்றுக்கொள்வா என் நிறைவா என்னை ஏற்றுக்கொள்வா என் தலைவா ஏற்றுக்கொள்வா என் நிறைவா என்னை ஏற்றுக்கொள்வா என் தலைவா என்னை நீ ஏற்று உனதாக மாற்றினாய் நான் முழுதும் நீயாகுவே என்னை நீ ஏற்று உனதாக மாற்றினாய் நான் முழுதும் நீயாகுவே நானே காணி பொருளாவே புவந்தளித்தே காணிக்கே காணிக்கே ஏற்றுக்கொள்வா என் நிறைவா என்னை ஏற்றுக்கொள்வா என் தலைவா அன்பாந்தவர்களே ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள் அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்வதில்லை ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார் 1 யோவான் 4:7-8 இறைவார்த்தைகள் அன்பு என்கிற வார்த்தை பல பேருக்கு கரும்பு போன்று இனிக்கும் சில பேருக்கு வேம்பு போன்று கசக்கும் ஏன் அன்பு சிலருக்கு கசக்கிறது என்றால் மனதுக்குள் இருக்கும் கோபம் வெறுப்பு பகைமை உணர்வு ஆணவம் அகங்காரம் போன்றவை மிகுந்து காணப்படுவதால் பிறரிடத்தில் நம்மால் அன்பு காட்ட முடிவதில்லை எனவே அன்பு நமக்கு கசக்கிறது ஒருவர் மற்றவர் அன்பு செய்யாத மனிதர் பிறர் மீது இரக்கத்தோடு நடந்து கொள்ளாத மனிதர் பிறரை மன்னித்து ஏற்றுக்கொள்ள முடியாத மனிதர் கடவுளுடைய அன்பை சுவைக்க முடிவதில்லை ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது கடவுள் அன்பாயிருக்கிறார் அடுத்தவரிடம் பேசாமலோ தாய் தந்தையிடத்தில் சண்டையிட்டுக் கொண்டோ அண்ணன் தம்பி உறவுகளுக்கிடையே விரிசலுடன் வாழ்வதோ கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரித்து விடுகின்றது எனவே இதை உணர்ந்து ஒருவர் மற்றவரை அன்பு செய்வோம் கடவுளின் அன்பை உணர்ந்து கொள்வோம் ஆண்டவரே நற்கருணை நாதரே உம் அன்பை உணர்ந்து கொண்டு அதை பிறரன்பில் பிரதிபலிக்கும் வரம் தாரும் ஆமீன் சிறுமைகளெல்லாம் சீராகும் நீ தொட்ட துளி கடலாகுவே ஆண்டவரே சிறுமைகளெல்லாம் சீராகும் நீ தொட்ட துளி கடலாகுவே ஆண்டவரே இருள் சூழும் என் உள்ளத்தில் அருள் மழையாய் வாருமே கொள்வா என் நிறைவாய்